கட்டினார்கள் கல்லறைகள். கட்டியவர்களும் கல்லறைகளில். இதில் காலமான ஒருவனின் கதை என்ன? விசாரிப்போம் இவரை. நம்ம ஊர் கோயில் திருவிழாவை முன்னிட்டு நடக்கணி மாஞ்சாரோ கண்ண கூலி மாஞ்சாரோ யாரோ. இப்பொழுது இப்பகுதியை சேர்ந்த நடன கலைஞர் சிவா அவர்கள் மேடையில் கலக்குவார். புல்லு கொடுத்தா பால் கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி. வந்தேண்ட பால்காரன், அடடா பசு மாட்டை பத்தி பாட போறேன். ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையப்பா. அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. என்ன சோத்துக்கு சிவாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு.
பாத்தியா கட்டிங் போட்டா லவ லவன்னு கத்திரிய. தண்ணில இருந்து வந்தவனே தாமஸ் நேரா தண்ணி அடிக்க போயிட்டான் பாத்தியா. அந்த ஆளே சொரா மாதிரி எப்பயுமே தண்ணில தான் இருப்பாரு. ஆமா நல்ல பொண்டாட்டி, நல்ல புருஷன், நல்ல நண்பன். சும்மா இருக்கியா? எனக்கு நண்பன் ஒருத்தன் கூட வந்து மாட்ட மாட்டேங்கிறேன். ஓசை வாங்கி கொடுக்கறதுக்கு சொந்த காசு போட்டு எத்தனை தான் குடிக்கிறது? வச்ச நீ எடுத்து குடிச்சு போடுற. எனக்கு கூட டான்ஸ் கத்து கொடுங்க தலைவர். நானும் ஒரு வருஷத்துல இருந்து வேலை இல்ல, நானே வேலை இல்லாம ஊர் சுத்திட்டு இருக்கேன். நீ வேற தெல. சரி சரி வாங்க வாங்க. இப்படி அவசர அவசரமா குச்சினா தருதல ஆயிடுவீங்க தலைவர. ஏற்கனவே தருதல தான், ஊத்துங்க. நீ அழகண்டா, இந்த உலகத்துல மைனர் டிரஸ் போட்டுட்டு வாக்கி போற முதல் நீ தான்டா பாலம். ஓலம் கொஞ்ச நேரம் உட்கார்றான். என்ன ஆளைய காணா கரைக்கு போயிட்டு வந்தல்ல, லேட் ஆயிடுச்சு. என்ன உன்ன தண்ணி ஒரு அழகாசனை காணா தெரியல. இந்த இட்லிக்கார கிளவி தொல்ல தாங்க முடியலப்பா. இவர்களை உசார் பண்ணா விக்கெல்லாம் மெயின்டென்ஸ் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கிளவிகளுக்கு எல்லாம் பயப்பட வேண்டியதாகி போயிச்சப்பா. இதோ வந்துட்டேன். வரான் வரான் காக்கா.
என்ன தாமஸ் கடலுக்கு போயிட்டு கடை போயிட்டு வந்து சிவா கூட வேலையை பாரு மொரட்டு பையனா இருப்பான் போல் இருக்கு இவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்தா கரெக்ட் பண்ணும் பாத்துக்கிறேன் பொறுமையாதான் வரும் தண்ணி பச்சக்கிளி முனியம்மா உன்ன பாக்குறப்போ எனக்குள்ள ரொம்ப பெரியம்மா அதான் ஆசையோட சொல்ல வந்த திட்டுறாங்க
வந்துட்டியா? அதான் வந்துட்டேன்ல, அப்புறம் தான் வந்துட்டியான்னு. போங்க, போய் வேலையை போறங்க. என்ன மேக்கப்லாம் நடக்குது? காலையிலே குடிச்சு வந்துட்டியா? காலையிலேயே குடிச்சாதான் சும்மா கலகலான்னு இருக்கும். இப்போ கலகலான்னு இருக்கும், அப்புறம் வளவலன்னு வாயில் போடுற மாதிரி ஆயிடும். வாயில் புடவையா? வாயில் புடவனா வாங்கி தர போறியா? நான் வாங்க போறேன், நீ கொடுக்க போற. என்னடா பண்ற? என்ன பண்றேன் இப்ப பாருடி. போச்சு என் பொச்சு கிளி. சிவா, சிவா, இந்த கால் வந்திருக்கு. ஹலோ, சொல்லுங்க தலைவர். ஐயோ, அப்படியா? எப்போ? இந்த உடனே வரேன், உடனே வரேன். டேய் டேய், இப்படியே சுத்திட்டு இருக்காதரா. இங்க பாரு, யூனியன் தலைவரை பார்த்து ஷூட்டிங் போடா. ஏரியாவுல ஒரு சாவு, முடிவிட்டோம், அப்புறம் பார்க்கலாம். அப்படியா? செலவுக்கு கொஞ்சம் பணம் கொடு. அள்ளி தந்து முகம் பார்க்காம போறவரே, புத்து கல்லு மேலேறி கூப்பிட்டது கேக்கலையோ. ஆனகட்டி நிறுத்து. தல வாத்தல வாத்தல. வணக்கம் தல. வணக்கம்பா. அது போனா போயிட்டு போதே. என்ன வட்டிக்கிட்டு வசூல் பண்ணது? இல்லப்பா இல்லப்பா, கடைக்கடை வாங்கினானே. இல்ல இல்ல, வா உட்காரலாம். நீ பொம்பளை பத்தி தானே வட்டி கொடுப்ப, உன்னை பத்தி தெரியாது. இவன் வேறயா? அடித்தல. அட அடித்தல, சும்மா அடித்தல, சாப்பிடுத்தல. எப்படி இருக்கு சரகே? இந்த கும்பல பொஞ்சாசி காணும் ஆரம்பிச்சிட்டான். ஆமா, நீ சாவுக்கு வந்தியா சட்டி அடிக்க வந்தியா? தப்பா நினைக்காதப்போ. யாராவது காப்பாத்துங்களே. கட்டி வாழ்ந்த மாளிகையில் அப்பாடா காப்பாத்துட்டா. என்ன தலைவரை எப்படி பிடிச்சிருக்காங்க? காசு இல்ல தலைவர், என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் உங்களுக்கு போன் அடிச்சேன். முன்னாடியே சொல்லிருந்தா வந்துட்டோம்ல. எனக்கு இப்பதான் தெரியும். கனகா மாமா வந்துருப்பான. எங்க அவன்? இதோ இருக்கானே. இருக்கானே முண்டகண்ண. யோ, என்ன பண்ணிட்டு இருக்க? மோடி வித்த கட்டிக்கிட்டு இருக்கேன், பார்த்தா தெரியல. சர கடிச்சிருக்கோம்டா. அப்பங்க ரெண்டு போட்டு வச்சிருக்க, அறிவில்ல. இவ்வளவு பேசுறியே, துட்டு கொடுக்க நீ அவுக்கியா முடிச்ச. வாதல போலாம். வாங்க மச்சா. அதுக்கு இவன் ஜெத்துருக்கல. என்னடா சொல்ற?
பண்ணுடா. நல்லா பாத்துக்கோங்க.
குழந்தைய நல்லா படிக்க வைங்க. சரி சிஸ்டர். பையன் நல்லா படிக்கிறான். ஓ அப்படியா? போலாமா? ஆ வரேன் சிஸ்டர். போயிட்டு வாங்க. வரேங்க சிஸ்டர். போயிட்டு வாங்க. சரி. அம்மா சொல்லுங்கம்மா. நாயா சவலா. அம்மா பாலா கொடுத்து எத்தடி சொல்றது போடா. நான் நல்ல பாத்து நிக்கிறேன். பேட்டிக்கு போலியா? நான் எங்க போய் பேட்டிக்கு போறேன். நானே வந்து நம்ம வலையில மாட்டுதாப்பா. ஆ இவர் அப்படியே அல்டிமேட் அஜித் குமார். நானா வந்து வலையில மாட்டுதா. போஞ்சா பாரு தண்ணி டாங்க்கு அதுக்கு வித்தியாசம் தெரியாம. நீ உள்ள போப்பா. ரொம்ப களைக்கறப்பா. டேய் தம்பி அந்த கேஸ் அடுப்பினும் வர்க் ஆகல. வந்து சரி பண்ணி போடா. வேலை இருக்கு நாளைக்கு வர. சரி சீக்கிரம் வரியா? ஆ என்ன அதிசயமா வந்திருக்க? அது யூனியன் பக்கம் தலைவர் பார்க்க வந்தேன். ஓ என்ன சொன்னாரு? என்ன ஆச்சு? பணம் கட்டினாதான் ஷூட்டிங் போக முடியும் சொல்லிட்டாங்க. என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இப்போ என்ன பண்ண போற? ஒன்னும் பண்ண வேணாம். செலவு கொஞ்சம் பணம் தேவைப்படுது.
தலைவரே, தலைவரே வா சிவா வா. ஆ, தலைவர் என்ன தூங்கிட்டு இருக்காரு? இந்த பாரு, ஊரே ரெண்டு பட்டு கிடக்குதே, புள்ள குடிச்சிட்டு பாப்பறப்பான்னு காலை விரிச்சுன்னு மேலே நடக்கிறத பாரு. எந்திரு தலை, தலை யோசிக்க வேண்டியது கிடையாது. என்ன தலை? தெரியுமா? நடக்காது. முதல்ல வெளில போய் வேலையை பார்க்கலாம், வரியா? வெளில எல்லாம் கும்பலா கத்தினு இருக்காங்க. அப்படி வாத்தல 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 சொக்காடு, வா போலாம். நான் போறேன், பொழப்ப கொஞ்சம் பாரியா. தலை, சிடி ஸ்லாப் மேல வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. ஓகே தலைவர. இவன் அழுதுட்டே வர்றான். ஏ ஏ யோ, எங்கேயா அழுதுட்டு போற? தாமஸ், உனக்கு விஷயமே தெரியாதா? தண்ணில நாலு போட்டு போயிருச்சியா? நானும் தண்ணில போறேன். நீங்க தம்பி, சரக்கு இருக்கா? மாநில செய்திகள். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 2000, மீனவ குடும்பங்களுக்கு
முதலமைச்சர் நிவாரண நிதி தலா 25,000 வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமின்றி கடலூர் அமைந்துள்ள எல்லா கடலோர கிராமங்களுக்கும் இந்த 25,000 வழங்கப்படும். தண்ணி சீக்கிரம் வாடா. வரையா
நீ சாப்பிட்டியா? ஆ சாப்பிட்டேன். சந்தோஷமா இருக்குடி. கவர்மெண்ட் கொடுத்த உதவி பணத்தால நம்ம கஷ்டம்லாம் போச்சு. நானும் இனிமே கடலுக்கு போடுவேன், தலைவரும் நாளிலிருந்து ஷூட்டிங் போடுவாரு. இனிமே அவர் பாடு கொண்டாட்டம் தான். பாரு போடுறேன். போடு போடு பார்க்கலாம். தச்சி என்ன படையா இது? ஏய் ஸ்டார்ட் பண்ணு. டாடா பை. இப்போ நான் கடலுக்கு போயிட்டேன் சொல்லு. சரி போய் வா. டேய் சிவா, 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 டேய் சிவா, காலையில சீக்கிரமா வெளியில போகணும் சொன்னியடா. மணி எட்டாச்சு, எந்திரி எந்திரிடா. என்ன புள்ளைய போ. தாமஸ் போன் பண்ணிருக்கான், எழுப்ப கூடாதா? பெரிய தாமஸ் ஆல்வா எடிசன் போன் பண்ணிட்டாரு. குடிக்க போறதுக்கு ஒரு போனு, இதுக்கு நாங்க வேற உங்களை எழுப்பணும். குடிக்கார நாயங்களா? சும்மா இருமா. வருது, சரி போய் பார்க்கலாம். இந்த டான்சர் பையன் இங்க ஆம்பளை இல்லாதனால தான் எப்பவுமே இங்க வரான். ஏன் வரான், எதுக்கு வரான்னு ஒன்னும் புரியல. இப்போ நீ எங்க இருக்க? யூனியன்ல. ஆமா, நீயும் ஷூட்டிங் வரியா? ஆமா, கேர்ள் அசிஸ்டன்ட் தான் யாரு வரான்னு தெரியல. டேய் சும்மா ஊத்தாத, நான் தான் வரேன். ஓ அப்படியா? ஆமா. சரி ஓகே, மறந்துடாம வரும்போது என்னோட டிவிடி பிளேயர் எடுத்துட்டு வந்துரு. ஓகேவா? பாய். சும்மா வருமா, சமாளிக்கிறது எப்படி? மேரி, மேரி, ஆஹா வந்துட்டாயா? யாரா சொல்றாரு? யோ, காலைல வந்து டிபன் சாப்பிட்டு போனா இன்னும் மத்தியானம் கூட அவ்வளவு சாப்பாட்டுக்கு வந்துடாயா? மேரி, என்ன நடப்போது? எட்டு குத்து பாரியா, பாரியா, பாரியா. ஐயோ, என்ன பண்ற? வாடி உக்காரு.
என்ன பூவெல்லாம் வித்துட்டியா? ம், ஆச்சுக்கா. என்ன திடீர்னு இந்த பக்கம் வந்துக்கிறேன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ம், அது வந்து நான் இட்ட ஒன்று கேட்பேன், நீ தான் எனக்கு உதவணும். அதே நீ என்ன விஷயம்னு சொல்லு, உதவுறதா வேணாவான்னு நான் முடிவு பண்ணுறேன். அது வந்து அதான் வந்துட்டியே. அது வந்து இப்ப என்ன தான் சொல்ல வர, பட்டுன்னு சொல்லு, எனக்கு வேலை இருக்குது. நீ ஐயோ நீ 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 என்னடி? நான் சிவாவை காதலிக்கிறேன். ஆ, இதானா? இதுக்குதான் நீ இந்த இழு இழுத்தியா? நீ இழுக்கிறத பார்த்தா என்னவோ ஏன் புருஷனை காதலிக்கிறியோன்னு நினைச்சேன். நீ தான் பேசணும்க்கா. நான்லாம் அதை சொல்ல மாட்டேன். அந்த வேலைக்கெல்லாம் அது சரிப்பட்டு வராது. அவர் சரினாலும் நீ வேணாம்ப போல இருக்கு. உன்கிட்ட போய் உதவி கேட்டேன் பாரு. உதவியா? என்ன உதவி? இப்ப என்னமோ கச்சா முச்சான்னு உளறிட்டு இருக்காயா? உளறல, என்னடி சொல்ற? சிவாவே, இந்த பொண்ணு காதலிக்குதாமா? அப்படியா? இந்தா முதல்ல நுழைய கட்டு. ஆமா மாமா, நீ தான் பேசணும் மாமா. மாமா நீ பேசு, நான் உனக்கு சரக்கு வாங்கி தரேன். அப்ப சரி, இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்தா கலம்பு. அப்புறமா சரி சரி. நம்ம சிங்காரி சரக்கு, நல்ல சரக்கு. என்னதான் இருக்கோ தெரியல. அத கொண்டாந்து கொஞ்சம் நம்ம வீட்டுல வைக்கணும். அப்பதான் இவன் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வருவான். இதுவா? ஓடு. ரெண்டு பீடி கொடு. வானே, என்ன ஆளே பார்க்க முடியல? ஏன் இங்கதாங்கிறேன்? ஒன்றும் இல்லை, உன் பொண்டாட்டிய நல்லா கவனிச்சுக்கிறியா? ஏன் அப்படி கேட்குற? உன் வீட்டில் என்னமோ நடக்குதுன்னு அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்க, அதுதான் கேட்டேன். அக்கம் பக்கத்தில் பேசிக்கிறாங்க? என்ன பேசிக்கிறாங்க? நீ வீட்டில் இல்லாதப்போ உன் டான்சர் ஃப்ரெண்டு அடிக்கடிக்கு வந்து போறான். நானே பார்த்துருக்கேன். அதை கால் கிலோ புளி குடு. என்ன கனகா இப்படியே சுத்திட்டு இருக்க? ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போக வேண்டியதானே? எங்க, ஒருத்தனுக்கு இப்பதான் கொக்கி போட்டிருக்க. ஊனும் சொல்ல மாட்டேங்கிறான், ஊனும் சொல்ல மாட்டேங்கிறான். இதுக்கெல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் வச்சுக்கணுமா? அப்பதான் இதெல்லாம் சக்சஸ் ஆகும். அது எங்களுக்கு தெரியும். புளிய குடு. எப்படி போற போற சும்மா ஆட்டிக்கினு ஆட்டிக்கினு. ஏய் சின்ன பொண்ணியா அது? என்ன ரொம்ப திருத்துனோ? என்ன எப்படி இருக்கீங்க? சொப்னா எப்படி இருக்க? நல்லா இருக்கு சிஸ்டர், நல்லா இருக்கு. ஹலோ. நான் தான். ஓ அப்படியா, சரி. எங்க இருக்க? சீக்கிரமா வா. நீ
கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இவன் யாருக்கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? முக்கியமான விஷயம். ஏங்க வீட்டுக்கே வந்துட்டேன், போனை கட் பண்ணுங்க, இதோ வரேன். இப்ப மட்டும் இல்லம்மா, எப்பவுமே அப்படிதான். சரி சரி போயிட்டு வரேன். எனக்கு ஆந்திரால ஒரு கவர் ஒண்ணு கடிச்சிருக்கடா. என்னடா இது? பணம்? கவரா? அது ஃபுல்லா பணம் இருக்கு. சரிடா, என்ன பண்ணது? பணத்தை வச்சுக்கினு எனக்கு பயமா இருக்கு. உங்களை விட்டா யாரா இருக்கா? எங்கடா அட்ரஸ். ஆந்திராவில் நெல்லூர் ஸ்டேஷன்ல இறங்கினு வச்சுக்கோங்க, நான் அங்க ஸ்டேஷன் அண்ணன் வந்து நிக்கிறேன். ஓகேடா மச்சான், மச்சான் அங்கே இரு. ஓகேவா? பத்திரமா இரு. சரி வாங்க, போலாம் வாடா 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 போலாம். என்ன பாய், எங்களை பொய் சொல்லி கூட்டணும் வந்தியா? ஏரா நீ நினைச்சா வந்துருமா? இப்ப பாருடா, 1 2 3 4 ஸ்டார்ட்.
எப்பவுமே நான் திரும்பி வரும்போது கரைக்கு வருவேன். இன்றைக்கு என்ன ஆளை காணோம்? குழந்தைக்கு உடம்பு சரியில்லையா, ஆஸ்பத்திரிக்கு கூட்டின்னு போயிட்டு மாத்திரை போட்டு ஸ்கூலில் கூட்டின்னு போய் விட்டு இப்போ தான் வரேன். தெரியுமா, டீ எடுத்துன்னு வரேன். இரு, டீ எடுத்துன்னு வரேன். உடம்பு சரியா, ஆஸ்பத்திரிக்கு போலாமா? யோ, வீட்டுல வந்து காத்தாடி விடுறான். அதெல்லாம் கேட்காம கேக்குறது வந்துட்டேங்க. சொல்ல மாட்டேனா? நீ இல்லாதப்ப வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்துல அதிகமா பேசிக்கிறாங்க. பாரு தாமஸ், இனிமே பாத்தீங்கன்னா வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்லிரு. அதுதான் உனக்கு நல்லது. நீயும் நீ வீட்டுக்கு போக்கா ஒரு வாரத்துல நானும் அந்த அம்மாவும் எட்டு கட்டிடுறேன். உனக்கு அவ்வளவுதான், இன்னொரு வாட்டி என்ன வர வச்சேன்னு வச்சுக்க, அசிங்கமாயிடுவ. நீ போக்கா, நான் எட்டு வந்து கட்டிடுறேன். கடங்காரி ஊடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போற பாட்டு பாக்கணுமா? உனக்கு டான்ஸ் பார்க்கணுமா? ஒழுங்கா அவன் அண்ட குத்த காசை வாங்கி திருப்பி கொடு.
பாட்டை பார்க்கணுமா டான்ஸை பார்க்கணுமா? என்ன தாமஸ் கடலுக்குலாம் போறது இல்லையா? போலதா பிரச்சனையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, உடம்பு கொஞ்சம் சரியில்லை. ஹாஸ்பிட்டலுக்கு போலாமா? நான் பாத்துக்கிறேன், இப்போ சரி ஆட்டோல ஏறு. நீ போட. சரி உடம்பு பாத்துக்க வரேன். டேய் உங்களை கால்ல இருந்து எங்கடா வலிச்சு வலிச்சு தேடிக்கிட்டு இருக்குது? வளைச்சு வளைச்சு ஓட்டுறாரா? சும்மா வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்கடா. ஏய் கம்முனுடா, என்ன மச்சான்? தாமஸ்க்கு உடம்பு சரியில்லடா. ஜிஜு ஒரு மாதிரியாவே இருக்காண்டா. நல்லதாடா இருந்தாரு. எனக்கே ஒண்ணும் தெரியலடா. சரி மச்சான், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன்னா. வர்றப்ப அவங்ககிட்ட மயக்க மருந்து இருந்தா வாங்கிட்டு வாச்சா? எப்ப பார்த்தாலும் போதிலே. டேய் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு நகர்றா. டேய் நானும் வரேன்டா. டேய் இங்க இரு டாக்டர், அவன் போகட்டும். என்ன தல, உடம்பு சரியில்லையாம? என்ன தல, அப்படி கொஞ்சம் வாங்க. என்னாச்சு சொல் தல? இனிமே வீட்டுக்கு வராதிங்க. என்னாச்சு தலைவர்? வராதிங்கன்னா வராதிங்க. அதான் ஏன் கேக்குறேன். சொன்னா புரியாதா? ஓ பாத்தியாடி, என்ன மேரி, நீதான் இருந்தா ஒரு 5000 ரூபாய் கூடண்டி, வட்டியோட சேர்த்து குடுத்துறேன். என்ன சார் ரொம்ப டயர்டோ? நல்லா அடிச்சுட்டு படுத்திருக்கீங்க. எப்பவும் நீங்க படுக்க மாட்டேன், அட்டில தான் படுப்பேன். இப்ப அட்டிலையும் படுக்கறது இல்ல. என்ன உங்க கதை? அட்டில தண்ணி அடிச்சுட்டு படுத்தா அம்மாட்ட சொல்லிடுறானுங்க, அது வேற வாழு வாழு கத்தி நேருக்குடா. ஓ அப்ப தாமஸ் கூட அங்க வரது இல்லையா? அங்க அவனுக்கு மாவே இல்லடா. அவனுக்கு சாவே இல்லடா. நான் என்ன தலைவர் பண்ணேன் ஒண்ணும் தெரியாதுல்ல. என்னடா பிரச்சனை? ஒழுங்கா என்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்க பாரு.
உனக்கு காசை வாங்கி கொடுத்துட்டு கடங்காரங்கிட்ட நான் அசிங்கப்பட்டு இருக்கிறேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? ஆமா சிஸ்டர். இனிமே வர வர வாங்க. சரிங்க சிஸ்டர். வரேன் சிஸ்டர். நல்லது. சர்ச்சுக்கு வந்துட்டு போனாலே மனசுக்கு நிம்மதியா இருக்கு சிஸ்டர். நீ சொல்ற மாதிரிதான் இங்க வந்துட்டு போற எல்லாரும் சொல்றாங்க. ஏன் உன ரெண்டு வாரமா ஆளே காணோம்? கடைசி ரெண்டு வாரம் வர முடியாம போயிடுச்சு. ஆனா இனிமேல் கரெக்டா வந்துரும் சிஸ்டர். யார் இது? தெரியலையே. இருங்க சிஸ்டர், நான் போய் பார்த்துட்டு வரேன். தாமஸ் சிஸ்டர். எந்த தாமஸ்? மேரி தாமஸ். ஏன் இப்படி இருக்காரு? இவரை எப்பவுமே இப்படி பார்த்ததே இல்லையே. மேரி பண்ற தப்பால தாமஸோட நிலைமையை பார்த்தியா? ஏற்கனவே ஒரு தடவை சொன்னதை பெரிய பிரச்சனை ஆக்கிட்டாரு அவரு. ஜீசஸ். வாங்க போலாம். சரி வாங்க போலாம். நீங்களாவது சொல்லக்கூடாதா? அதை ஏன் கேட்குறீங்க சிஸ்டர்? நான் சொன்னதை நம்பாம கடையே அடிச்சு உடைச்சிட்டாரு. எதுக்குடாப்பா இவங்க விஷயத்த தலையிட்டோமோனு ஆயிடுச்சு. பாரு தாமஸ், நீ இல்லாதப்ப வர்றதும் போறதும்னா அது வந்து அக்கம் பக்கத்துல அதிகமா பேசிக்கிறாங்க. இங்க பாரு சிவா, என்கிட்ட பணம் கேட்டு வர்றதை இதோட மறந்துரு.
நான் ஒன்றும் பணம் அடிக்கிற மிஷின் இல்லை, புரியுதா? நீ சும்மா ஜாலியாக வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு என்னால் பணம்லாம் கொடுத்துட்ருக்க முடியாது. எனக்குன்னு லைஃப் இருக்குது, ஃப்யூச்சர் இருக்குது, நான் அதையும் கவனிக்கணும். உன்னையவே என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாது. இங்கே பாரு, நான் வெளிநாட்டுக்கு போக போகிறேன், அங்கேயே போய் செட்டில் ஆகிட போகிறேன். இனிமேல் என்னை எந்த காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? இனிமே பணம் வேணும், அது வேணும்னு எனக்கு கேட்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இந்த புடி புடி போதுண்டா சாமி, போ வெளியில. வந்துட்டான் பத்தியா? மேரி வாசி வா பாரு. வாங்க சொல்றல. சரி சரி நான் என்ன தம்ப சார் கோச்சுக்காத, எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடு. இல்லை ஒரு கட்டிங் வாங்கி கொடு, நான் வேணா அப்புறமா கொடுத்துறேன். நானும் ஒன்று சொல்கிறேன் கோச்சுக்காத, நானே ஓசியில் குடிக்க வந்திருக்கேன். நீ கேட்டு என்னைக்கே நான் வாங்கி கொடுக்காம கவலையே படாத, நான் வெளியில் போய் அவனா ஒருத்தனை உஷார் பண்ணி கூட்டு வர்றேன். இங்கே இரு, கண்டிப்பாக வரேன் தாமஸ். படா
பாப்பா எனக்கு ஒரு கட்டிங் வாங்கி கொடுப்பா. ஆமாண்டா, சம்பாதிக்கும் போது ஒன்னா இருப்பீங்க. அந்த பூண்டு, அந்த டான்சர் சிவா இல்ல, அந்த சிவா எல்லாம் இப்படி இப்படி ஆடிக்கிட்டு இருப்பானே, அவன் கிட்ட போய் கேளு. ஒரு ரெண்டு கிளாஸ் வாட்டர் பாயிண்ட் கொண்டு வர. இருப்பா 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 போயிடா. சாப்பிடுப்பா, எவ்வளவு நாள் வாங்கி தரேன், ஏன் டென்ஷன் வர? இந்தா சரக்கு சாப்பிடுப்பா, மெதுவா 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 சாப்பிடுப்பா. தாமஸ், ஏம்பாட்ட நல்லா இருக்க? ஒன்னும் இல்ல. இல்ல, ஏதோ இருக்குதுப்பா, எனக்கு தெரியும். ஏம்பா சொல்ல மாட்டேன்ற? ஊத்து. ஏதோ இருக்கு தாமசு, சொல்லு தாமசு. ஒண்ணும் இல்லன்றல்ல, சும்மா சொல்லு தாமசு. நான் தானே தாமசு, ஏதோ இருக்குது, தெரியும் தாமசு. சாப்பிடு தாமசு. தாமசு, நானும் சில விஷயங்களை உன்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன். நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. ஏற்கனவே சொப்பன சொன்னதை நீ நம்பல, இதுல நான் சொன்னா நம்ப போற. நான் ஏன் சொல்லுவா? நீயே பாத்துக்க பதில. பார் தாமசு, நான் ஒரு நாள் கடையில் இருந்து பார்த்தேன்ப்பா, அவங்க ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டேன்ப்பா. நான் யாருக்கிட்டையும் சொல்லலைப்பா, இதெல்லாம போய் வெளியே சொல்ல முடியும். நான் என்னப்பா பண்ண முடியும் சொல்லு பார்க்கலாம். Yes.
கீழே விட மாட்டேன். நீ மட்டும் தனியா வந்திருக்க, மத்த பசங்களாம் இங்க போட. நீங்க ரெண்டு பேரும் இல்லாதனால பசங்களாம் ஆளுக்கு போயிட்டாங்க. இப்ப நானு ஆட்டோக்காரன் மட்டும்தான்
ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கோம்டா. இப்ப நானும் ஊருக்கு போறேன். உனக்கு துணி கொடுத்துருக்கேன் மச்சான், வாங்கிக்கலாம், நான் வர்றேன். போய் காலிலே குடுறா அந்த பைதே, அங்கே ஒரு குழந்த குயாமி அணைதே, அத பார்த்த அவங்க அம்மா படிக்கட்டுல இருந்து உயிதே. கைதே அட கைதே, நீ காலிலே குடுறா அந்த அண்ணன் சாப்பாடு வெயிட் பண்ணிடுறாரு. இவ கூட என்ன திருப்பி மீட்டிங்கா? சாப்பிட கூப்பிட்டான், ஒன்றும் சொல்லவும் மாட்டான், ஒன்றும் பேசவும் மாட்டான். போங்கடா சாப்பிட போங்கடா. வா தாமஸ், வா சாப்பிட போலாம். வர சாப்பிடு தமஸ். என்னடா லேட்டா வரீங்க? எப்போதும் போல இவனை சாப்பிட வைக்கிறது காம்படிஷன் நடத்திட்டு வரீங்களா? பாவன எதுவுமே பேச மாட்டான். எத்தனை இடம் சொல்லிருக்கேன் அவன்கிட்ட பேசாத, எதுவும் சொல்லாதேன்ட்டு. எதுக்கும் ஒரு டைம் வேணும்டா, பிரஷர் தாங்காம அவனே எல்லாத்தையும் சொல்லுவான். தர்மா தர்மா, உனக்கு பெயில் பாஸ் ஆயிடுச்சு, நாளை காலையில நீ வெளில போற. அப்புறம் வாரத்துக்கு ஒரு முறை வந்து பாத்துட்டு போப்பேன். வாரத்துக்கு மூணு முறை கண்டிப்பா வருவேன். பாட்டு பாடின இருப்பது கையிலே மோசம் போனேன் ஓர்
ரொம்ப நாளைக்கு மனசுல வச்சிருக்க கூடாது. தூக்கி போட்டு என்ன பண்ணு யோசி.
இன்னைக்கு வெளியில போறேன், உனக்கு என்ன பண்ணணும் சொல்லு தாமஸ். ஒண்ணும் இல்ல, எனக்கு என் பையனை பார்க்கணும். ஏற்பாடு பண்ணு. இதுக்கா சோகமா இருக்க? சந்தோஷமா இரு, நான் பாத்துக்கிறேன். வா தாமஸ், வா தாமஸ். இங்க தாமஸ் வீடு எங்க இருக்கு தெரியலப்பா. தாமஸ் வீடு எங்க இருக்கு? எந்த தாமஸ்பா? இந்த ஜெயிலுக்கு போனாப்ல இல்ல? அப்படியே நேரா போய் லெஃப்ட் கா திரும்ப, அப்படியே ரைட் கட் பண்ணா கோயிலுக்கு பக்கத்துல. ஓகே சார். அம்மா, இங்க தாமஸோட வைஃப் மேரின்ட்டு ஒரு சின்ன பையன் கூட ஒருத்தர் பண்ணமா இங்க? அவங்க இங்க இல்லப்பா, ஒரு பிரச்சனை இல்ல, ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டாங்க. ஊரை விட்டு போயிட்டாங்களா? எங்க போயிருப்பாங்க? சரி. வணங்கண்ணா. போ, எப்படி பாருங்க, சொல்ல மாறீங்களா? யார் போவங்களா? எல்லாம் நம்ம ஊர் பசங்கப்பா, எதையும் துணிஞ்சு போடுவாங்கப்பா. இது போலியாப்பா? அண்ணே, ஒன்றும் போலியாதுண்ணே. போதுமா, நாலு பேர் இருக்கண்ணா. என்ன சாப்பிடுறீங்க? உனக்கு சொல்லுப்பா. சரி, பீரா பிராந்தியா? தம்பி காசு வாங்கிப்பா, கிளீன் பண்ணு. அப்படிப்பட்ட அழகு Thank you.
விட்டுடுங்க சொல்றமா. சிவாவா தாமஸ் கொலை பண்றதுக்கு நான் தாம காரணம். அவன் மேல கை வச்சுட்டான், என் கணத்துல ஓகே அடைஞ்சிட்டான். அந்த கோவத்துல தான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு நாள் இந்த கேஸ்கார உள்ள போனோம். அப்புறம் பாத்துக்கலாம். சரி வேலையே கிடையாது. முக்கியமான விஷயம் காட்டலாம் வந்திருக்கேன். என்னது வெளியிருக்கீங்க ஹலோ, போலீஸ் தப்பு பண்ணிட்டியடா, நடந்ததுக்கெல்லாம் காரணம் அந்த பாலாடா. என்னடா சொல்ற? ஒரு நாள் பணம் கேட்டு மேரி அவன் வீட்டுக்கு போயிருக்கு. நீ அதெல்லாம் விசாரிக்காம தப்பு பண்ணிட்டியடா, போடா. மைனர் மாதிரி சுத்திட்டு இருந்த, இப்ப தொட்டில விழுந்து போட்டாங்களாப்பா.
தலைவரே, என்ன நல்லா தூக்கமா? எஞ்சி வீட்டுக்கு போங்க.